அனைத்து நாட்டோட் நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றிலையில் இதை எழுதி வைத்தாலே போதும், கழுத்தை நெரிக்கும் கடனை கூட சீக்கிரமே திருப்பி கொடுத்து விடலாம். வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். வட்டிக்கு கடன் வாங்குவது என்பது கண்ணை திறந்து கொண்டே கிணற்றில் போய் விழுவதற்கு சமம். யாரும் ஆசைப்பட்டு கடன் வாங்குவது கிடையாது. சூழ்நிலை காரணமாகத்தான் வட்டிக்கு கடன் வாங்கி விடுகிறோம். திரும்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் சிக்கிக் கொள்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தலைவலியாக இருந்தாலும் நாமும் கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. அதிக வட்டிக்கு கடன் வாங்குவது, கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி போன்ற நம்முடைய தகுதிக்கு மேலே கடனை வாங்கி செலவு செய்யாமல் இருந்தால் வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம். கடன் வாங்காமல் வரக்கூடிய வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி சென்றால் காசு இல்லை என்ற கஷ்டம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். எந்த விதத்திலும் நிம்மதி கெட்டு போகாது. ஆனால் கையை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டால் பணம் நம் கைக்கு வந்துவிடும். நிம்மதி நம்மை விட்டு எங்கோ சென்றுவிடும். முதலில் இதை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த வீடியோவிற்கு செல்வோம். சரி, கை நீட்டி கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை, இதை சரி செய்ய ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்காக. மிக மிக சுலபமான எளிமையான பரிகாரம். இந்த பரிகார பூஜைக்கு தேவையான பொருட்கள் அரச இலை 1, மஞ்சள் பிள்ளையார், வெட்டி வேர், நெல்மணி, அருகம்புல், வெற்றிலை. முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அரச இலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள். வெற்றிலையை எடுத்து கொள்ளுங்கள். ஒரு பேனாவை எடுத்து அந்த வெற்றிலையில் உங்களது கடன் தொகையை எழுதி அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுதி விடுங்கள். எடுத்துக்காட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்தால் 1 லட்சம் ரூ என்று நம்பரில் எழுதுங்கள். இப்படி கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று எழுதி இந்த வெற்றிலையின் மேல் 1 துண்டு வெட்டி வேர், 1 ஸ்பூன் நெல்மணி, 2 அருகம்புல் இந்த பொருட்களை வைத்து இந்த வெற்றிலையை அப்படியே அரச இலையின் மேல் பிடித்து வைத்திருக்கும் மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்து விடுங்கள். இறுதியாக விநாயகருக்கு தீபாராதனை காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை மனதார வைத்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு. ஒருமுறை இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் பழைய பொருட்களை எல்லாம் அகற்றிவிட்டு அடுத்த வாரம் மீண்டும் புதியதாக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைத்துத்தான் பூஜையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தொடர்ந்து 5 வாரங்கள் இந்த பூஜையை வீட்டில் செய்து வர நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனையை அடைக்க ஏதாவது ஒரு வழியை அந்த விநாயகர் காண்பித்து கொடுப்பார். இதை செய்தால் கடன் பாரம் குறையுமா? கேள்விக்குறியே வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடு நமக்கு அரச வாழ்வை கொடுக்கும். அரச இலையை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் எந்த ஒரு பரிகாரமும் நல்ல பலனை கொடுக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனையை வெற்றிலையில் எழுதி வைத்திருக்கிறீர்கள். வெற்றிலையில் எழுதிய காரியம் நிச்சயம் வெற்றித்தான். நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள். கைமேல் பலனுண்டு என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.